வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் பகவதி. நான் சென்னை வேளச்சேரியிலேருந்து வரேன் சார். இந்த கொரோனா வைரஸ் அப்படின்றது வந்து ஒரு புதிய நோயே ஒன்று இருக்குது. அது அப்படின்னு யார் சொல்கிறதுன்னா, மக்கள் தெரியாதவங்க தான் சொல்கிறாங்க. அரசு அதை பற்றி கரெக்டாக விழிப்புணர்வு தருது நம்மளுக்கு. கொரோனா வைரஸ் இது வரைக்கும் இந்திய மக்களுக்கு யாருக்கும் பாதிக்கவே இல்லையா. இந்திய மக்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டு அவங்க வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்குள்ளே வரும்போது அங்கேருந்து வருதான்னு செக் பண்ணி ஒரு நாலஞ்சு பேருக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்களே தவிர, இந்திய மக்களில் இந்தியாவில் வசிக்கிற மக்களுக்கு இருக்குதா எந்த வித ரிப்போர்ட்டும் டிவிலேயோ பேப்பர்லேயோ நாங்கள் பார்க்கல. அதான் அதுலேயே நம்ம பூமின்னு நினச்சா சென்னையை பொறுத்த வரைக்கும் கடல்கரை பக்கத்தில் கடலில் எப்படியாப்பட்ட விஷத்தையும் உப்பு தண்ணியில் சாவடிக்கன்றது நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் கரோனா வைரஸை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக நம்ம அப்படியே எந்த வித விழிப்புணர்வும் இல்லாமையும் இருந்துடக்கூடாது. வருமுன் காப்பவன் புத்திசாலின்னு சொல்கிற மாதிரி நம்ம அரசு சொல்கிற தடுப்பு திட்டங்கள் எது எதுவோ அந்த மாஸ்க் போட்டுக்கிறது அது இது போட்டுக்கினா சேஃப்டி. பட் அதுக்காக பயந்து பயந்து சத்தாவே வியாதி இன்னும் உண்மையிலே ஓடி வந்துடும். அதனால் இந்த கொரோனா வைரஸுக்காக யாரும் பயப்படணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது. தைரியமாக நீங்கள் இருங்க, அந்த தைரியத்தை பார்த்து அந்த வியாதியை ஓடி போயிடும். அதனால் யாரும் பயப்படாதீங்க. இப்போ வந்து என்னென்னா பூண்டு வந்து இப்போ சமீபத்தில் ஒரு வாட்ஸ்அப் பரவிட்டு இருக்கு, பூண்டுலாம் வந்து அதிகப்படியாது, பூண்டுகள் வந்து சுத்தம் அப்படி விடாதுங்க. பூண்டு ஒரு பயங்கரமான விஷக்கொல்லின்ட்டு நம்ம முன்னோர் சித்த வைத்தியர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. பூண்டு, இஞ்சி, மிளகு, கடுகு இதெல்லாம் வந்து பயங்கரமான நாசிக்கொல்லினி. உடம்பில் சொறி சாரங்க இருந்தாவே பூண்டை நல்லா அரைச்சி அந்த இடங்களில் போட்டால் லைட்டாக எரியும். அதுக்கப்புறம் அந்த இது காஞ்சிடும், அந்த சரங்கு சொறி சரங்கெல்லாம். அதனால் பூண்டு கீண்டு இதெல்லாம் சும்மா இந்த மக்களை பயமுறுத்துறதுக்காக யாராவது ஒருத்தன் வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டுறான். அரசாங்கம் என்ன சொல்லுது, அறிவார்ந்த டாக்டருங்க என்ன சொல்கிறாங்க, அதே மாதிரி நம்ம சுகாதாரத்துறை என்ன சொல்லுது அதை ஃபாலோ பண்ணாமல் எவன் எவன் வாட்ஸ்அப்பில் எதை எதை சொல்கிறானோ அதெல்லாம் கேட்டு பயந்து போகிறத விட அந்த ஆள் கண்ணில் கட்சானா ஒரு ஆள் போல போலங்க சார். இப்போ என்னென்னா கொரோனா வைரஸ் நம்ம தமிழ்நாட்டிலே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ராஜீவ்மன் மருத்துவமனை வந்து. ஆமாம் சார், அவங்க இருக்குன்னு சொல்கிறாங்களே தவிர அவங்க என்ன இருக்குன்றாங்க. இந்த ஃப்ளைட்டில் வந்த கத்தார்லேருந்து வந்த ஃப்ளைட்லேருந்து வந்தவன், சிங்கப்பூர்லேருந்து வந்த ஃப்ளைட்லேருந்து வந்தவன், அந்த நாட்டிலேருந்து ஜப்பான்லேருந்து வந்த ஃப்ளைட்லேருந்து வந்தவன், அவனுக்கு கத்தார் வியாதி நோய் இருக்கிறதா அறிகுறி இருக்குது, அவனை நாங்கள் அப்படியே ஏர்போர்ட்லேருந்து லாக் பண்ணி வச்சுருக்கிறந்தான்னு சொல்கிறாங்களே தவிர, பீச்சில் சுற்றி நின்றவன், கொளுத்து வேலை செய்து நின்றவன், ஆஃபீஸில் வேலை செய்த நம்ம ஐடி பார்க்கில் வேலை செய்தவனுக்கு வந்து தான் சொல்கிறாங்க. அதனால் அது வெளிநாட்டு வியாதி, வெளிநாட்டுக்காருக்கு தான் வரும். இந்த சீனா ஒரு படம் எடுத்தான் பார், ஏழாம் அறிவில் ஜப்பான் அதாவது அமெரிக்கா சைனாலேருந்து ஒரு வியாதியை இந்தியாவுக்குள்ளே பரப்புகிறான், அதை வந்து அவர் கண்டுபிடிக்கிறாங்க பாரு. அந்த மாதிரி இவனுக்கு ஏதோ ஒரு வியாதி அது எங்கேயோ நடக்குது, நம்மளுக்கு அவேர்னஸ் தராங்க. அதுக்காக எது எந்த வித பயம் வேணால் அதுக்காக லிபரலாகவும் இருந்துட தேவையில்லை, பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்துக்கின்னு நல்லபடியாக இருங்க. ஆனால் 99% இல்லை, 100% நம்ம உப்பு காத்த சுவாசிக்கிறோம். உப்பை விட ஒரு முக்கியமான கிருமி நாசினி எதுவுமே கிடையாது. அதனால் யாரும் பயப்பட தேவையில்ல, வி ஹாப்பி, அவ்வளோதான். நன்றி சார்.